ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் உள்ள லோகர் மாகாணத்தில் நேரிட்ட கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். லோகர் மாகாணத்தின் தலைநகரான புல் ஏ அலாமில் உள்ள மாகாண மருத்துவமனையின் வாசலில் மக்கள் நெரிசல் மிக்க பகுதியில் இந்த கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடும் என்றும் மருத்துவமனையின் கட்டிடம் மற்றும் ஆம்புலன்ஸுகள் சேதமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டின் செய்தி நிறுவனம் ஒன்று கூறியுள்ளது. மருத்துவமனை பணியாளர்களும் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். தனியார் மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸுகள் விரைந்து வந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டது. மருத்துவமனை அருகே உணவகத்தில் உணவு எடுத்துக் கொண்டிருந்த பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வை எழுத வந்த மாணவர்கள் அதிகமானோர் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன.